ஹாய் ஹலோ, குட் மார்னிங் மை டியர் ஆல் ஃபிட் ஃபேமிலி. 30 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 18 இருக்கும். ஓகே, கடந்த ஒன்னாம் தேதி அதாவது டே 1லேருந்து 10 வரைக்கும் பாடி வெயிட் ஒர்க் அவுட் பார்த்தோம். உங்ககிட்ட தம்பிள் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க, என்னடா இது 30 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்படா ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பண்ணலன்னா அட் த சேம் டைம் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள், 30 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்ச். அது மட்டும் இல்லை, 365 டேஸ் நான் ஸ்டாப் மூவிங் சேலஞ்ச் எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண, அது என்னோட கதை விட்டுருங்க. 139 டேல ஓகே, நான் அதை பண்ணிட்டுருக்கேன். அதையும் பிளேலிஸ்ட்டில் தனியாக போட்டே தான் இருக்கேன். எவ்ரிடே என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்தால் கோஸ்மதி அஃபிஷியலுக்கு ஒரு ஃபாலோ போட்டு விட்ருங்க. வேணும்னா நீங்கள் டெய்லி மோட்டிவேட் ஆகணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதான் நம்ம கான்செப்ட். இந்த அதாவது டே 11லேருந்து 20 வரைக்கும் தம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பார்த்துருக்கோம். தம்பிள் உங்ககிட்ட இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபுல் பாடி, ஒரு கார்டியோ, ஒரு அப்பர் பாடி, ஒரு லோவர் பாடி, ஒரு கோர், அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட் ட்ரை யுவர் செல்ஃப். தம்பல் இல்லைனா கண்டிப்பாக கொரோனா டைமில் நிறைய பேர் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வாங்கிடுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட் யாருனா இருந்தால் கடையில் போடுறதுக்கு. ஸோ அதை வாங்கிடுவாங்க. ஒரு நாள் ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. வார்ம் அப்போட லிங்க் பேசிக்காக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேப் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கே தெரிஞ்சாலும் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிட்டு உங்கள் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வாட்டர் பாட்டிலாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் டயர்டாவீங்கன்னா. ஸோ பிகினர் எவ்வளோ இன்டர்மீடியட் அட்வான்ஸ் எவ்வளோலாம் பண்ணுன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா வீடியோவில் பார்க்கல, நான் உங்களை பார்க்கல. ஸோ இன் பர்சனாக, ஸோ அதனால் நீங்களே அதை பார்த்து உங்களோட லெவல் ஃபிக்ஸ் பண்ணி கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே ப்ரோக்ரஸ் பண்ணலாம். 30 டேஸுமே டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதாவது 20 முடிஞ்சு 21 to 30 ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அதையும் நான் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலான் இருக்கேன், வில் கோ. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ. ஓகே, தம்பிள் நல்லா பெரிய வெயிட்டாக இருந்தால் கூட தம்பிள் பிடிச்சிட்டு 1 மினிட் வாக் பண்ணலாம். ஓகே, 1 மினிட் வாக், கேரி வாக். ஓகேவா, நான் 1 மினிட் நடக்க போகிறதில்ல. ஸோ நடந்தாலும் அவங்களுக்கே வெறுப்பு, என்னடா நீ தம்பிள் வச்சு நடந்துட்டு இருக்க, உங்களை பார்த்துட்டு இருக்குமா. ஆக்சுவலாக ஒரு ஃபார்மர் கேரி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. ஓகே, ஃபார்மர் கேரி வாக்குண்டு, 1 மினிட் நீங்கள் வாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்டாண்டிங் மார்ச் 1 மினிட் தம்பில் ஹோல்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் சைனீஸ்லாம் இல்லை, ஆல்டர்னேட்டாக மார்ச் பண்ணலாம், கோரை நல்லா என்கேஜ் பண்ணிட்டு. இந்த ரெண்டு விஷயத்தில் எதனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, வாட் எவர், ஒன்று வாக் ஆர் ஸ்டாண்டிங் மார்ச். ஓகேவா, உங்களோட லெவல் ஏதோ எதை என்னால் பண்ண முடியுமோ, ரெண்டுத்தையுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் அன் இஷ்யூ, ரெண்டுத்தையுமே மீன்ஸ் ரெண்டுமே இல்லை. ஒரு ரவுண்டுக்கு வாக் பண்ணுங்கள், 1 ரவுண்டு கேரி பண்ணி வாக் பண்ணுங்கள், 1 ரவுண்டு வந்து கேரி பண்ணிட்டு லைக் மார்ச் பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ன் அரவுண்ட் த வேர்ல்டு லேட்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். தம்பிள் எப்படி பிடிச்சிக்க போகிறீங்க, 1 ஸ்லோவாக கூட பண்ணலாம், 5 கேஜினால ஈஸியாக பண்ணுறேன், 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, கோர் எங்கேஜ் பண்ணி நல்லா பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் நீ தேர்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்குவாட்டில் தம்பிளை டெட் ஹேங் விட்டு, ஓகே ரெண்டு தம்பிள் வச்சுக்கோங்க, இல்லை ஒரே தம்பிள் இருந்தாலும் பெருசாக இப்படி பிடிச்சிட்டு பல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி மேலே நிற்க போகிறீங்க, 1 மேலே வராமல், 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பா, இன்னர் தை வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. எனக்கு ரெண்டுமே 5 கிலோனால நான் குட்டியாக பண்ணுறேன். நீங்கள் ஒரு பெரிய தம்பிள் எதனா இருந்தால் ஒரு தம்பிள் வச்சுட்டு கூட பல்ஸ் மூமெண்ட் ஃபுல்லாக வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா லைக் தம்பிளை ஆல்டர்னேட் டேப் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி ப்ளேஸ் பண்ணக்க போகிறீங்க, பிளாங்கில் போயிட போகிறீங்க, ஒரு சிங்கிளாக ரீச் வச்சுக்கோங்க, நல்லா கோர் எங்கேஜ் பண்ணிட்டு டேப், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. முடிச்சுட்டு சேலஞ்சே என்னென்னா 40 செகண்ட்ஸ் அப்படியே பிளாங்க், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, நம்ம பேசலாமா, டைமர் ஒட்டும். லைக் ஆக்சுவலாக சிம்பிள் தான், ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான். ஸோ அதனால் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், சும்மா கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக. ஸோ அதனால் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, முடிய போதா, லாஸ்ட்டு 5 4 3 2 1 அண்ட் சேஞ்ச் ரிலாக்ஸ். ஓகே, முடிச்சுட்டு ஒரு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள்.
வேற எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே சிம்பிள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா, ஆரோக்கியமான வாழ்வு வேணும்னா அது உடற்பயிற்சியும் நல்ல உணவு பழக்கங்களும் அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு சுகர், என் தங்கச்சிக்கு சுகர், என்னோடய சந்ததிக்கு வராதபடி நான் ஒழிக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஒழிப்பேன்னு நம்புகிறேன். நீங்களும் அதுக்காக உங்கள் உடம்பை பார்த்து உங்கள் சந்ததியும் ஆரோக்கியமாக ஆரோக்கியம்னா உடற்பயிற்சியை உங்களுடைய தினமுறை பழக்கமாக எடுத்துடுவாங்க. 20-30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சம்மரை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஜிம்முக்கு போக காசு எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி கமெண்ட்டில் என்ன போடுறீங்க அப்படின்னா டன். ஓகே, கமெண்ட்டில் என்ன போட போகிறீங்க டன் அப்படின்னு சொல்லி போடுங்க, பார்க்கலாம். ஏன்னா டே ஒன் போட்ட வீடியோவை 1000-க்கணக்கானவர் பார்த்தீங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நேற்று போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 300 பேர் தான் பார்த்துருக்கீங்க. சூப்பரான ஒர்க் அவுட், ஆனால் சூப்பரான ஒர்க் அவுட் ட்ரை பண்ணவங்க கிளேடி. இங்கே நிறைய பேர் டைமர்லாம் போட்டிங்க, ஒரு 3 பேர் ட்ரை பண்ணவங்க கிளேடி, சூப்பரான ஒர்க் அவுட்டு. அதே மாதிரி நான் போட சொன்னாங்க, பட் வாரத்தில் ஓரளவு அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம் நான் சொல்கிறீங்க. ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் டேனு போடுங்க, நம்ம நாளைக்கு சந்திப்போம். 19ஆம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 19, 20, 2 நாள் தம்பிள் வச்சு அதுக்கப்புறமேட்டு திரும்பியும் சேலஞ்சிங்கான ஒர்க் அவுட்ஸ், நெக்ஸ்ட் 10 டேஸ் சேலஞ்சிங் ஒர்க் அவுட்ஸ், வரா வெயிட் லாஸ்க்கான சேலஞ்சிங் ஒர்க் அவுட்ஸாக இருக்கும்போது நானும் ஒரு ஃபுல் சேலஞ்சோட உங்கள் இடத்துல வர போகிறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வில் கேட்ச் அப் ஃபார் டே 19, தென் அண்டர்ஸ்டன். கோச் மாதி விட் தமிழா ஓல் லவ் யூ.